ஹோப் யூ ஆர் டூயிங் குட். இன்னைக்கு எங்கள் ஊரில் திருவிழா, அதுவும் டூ டேஸ் திருவிழா. அதனால இன்னைக்கு பெங்களூர்ல இருந்து கிளம்பிருக்கோம். அதுவும் ஏர்லி மார்னிங் ட்ரெயின் பிடிச்சி கிளம்பியாச்சு. திருவிழா அப்படின்னாலே பூ வந்து கண்டிப்பாக இருக்கும். அதுவும் எஸ்பெஷலி இந்த ஆம்பூர் மல்லி வந்து இந்த சீசனில் ரொம்ப ஃபேமஸ். அது எல்லாமே வாங்கி முடிச்சுட்டு ஒரு 5 hours ஜேர்னிக்கு அப்புறம் ஊர் வந்து சேர்ந்தாச்சு. திருவிழா வந்து இன்னைக்கும் நாளைக்கும் தான். அண்ட் இன்னைக்கு வந்து ஈவினிங்ல பொங்கல் வைப்பாங்க, அது கூட மாவிளக்கும் எடுப்பாங்க. அதெல்லாமே வச்சு பூஜை பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் வீட்டுக்கு போவோம். இது வந்து திருவிழா டே. அண்ட் இன்னைக்கு வந்து சிறுசு ஊர்வலம் நடக்கும். அதுக்கு முன்னாடி ஒரு 2 மணி போல எல்லாருமே எழுப்பி விட்டுருவாங்க. திருவிழா அப்படின்னாலே கரகாட்டம், ஆட்டம், பாட்டம், மேளம், தாளம் அப்படின்னு எல்லாமே இருக்கும். அதெல்லாம் நீங்களும் பாருங்க. இந்த ஊர்வலம் வந்து ஒரு 4 o'clock ஸ்டார்ட் ஆனாலுமே இது முடியறதுக்கு வந்து ஒரு 10-11 அந்த மாதிரி ஆயிரும். மீன்வைல் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்துடலாம். இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட் வந்து இட்லியும் பட்டாணி கறியும். இதுக்கப்புறம் தான் நான்வெஜ் ரெசிபிஸ் எல்லாமே ரெடி ஆகும். அதாவது சிக்கன், மட்டன் அப்படின்னு எல்லாமே ரெடி ஆகும். மீன்வைல் இங்கே வந்து ஒரு மட்டன் கறியும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து லஞ்ச் பிளேட் ரெடி ஆயிடுச்சு. என்னென்ன அப்படின்னு பார்க்கலாமா? ஹாட் ரைஸ், மட்டன் கிரேவி அண்ட் சிக்கன் ட்ரை. இன்னையோட ஸ்பெஷல் வந்து இதுதான். இது சாப்பிட்டு முடிச்சுட்டு ரெஸ்ட் எடுக்கிறதுக்குள்ளேயே ஈவினிங் ஆயிடுச்சு. ஈவினிங் வந்து கொஞ்சம் கிராண்டாக ரெடி ஆனேன். இது வந்து லைட் ப்ளூ கலரில் ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு சாஃப்ட் சில்க் சாரீ. அதோட பிளவுஸ் வந்து லைட் பிங்க் கலரில் இருந்துச்சு. நான் வந்து டிஃப்ரெண்ட் சாரியோட பிளவுஸ் வந்து பேர் பண்ணிக்கிட்டேன். அந்த பிளவுஸோட கலரை விட இந்த பிளவுஸோட கலர் வந்து கொஞ்சம் டார்க்காக இருந்ததுனால இது வந்து மேட்ச் ஆச்சு. ஈவினிங் 4 o'clock போல மாவிளக்கு வந்து எடுத்துட்டு அதுக்கப்புறமா ஊர்வலமாக போக வேண்டியதாக இருந்துச்சு. திருவிழாவோட லாஸ்ட் ஈவெண்ட், அதாவது ஊர்வலமாக போகிற லாஸ்ட் ஈவெண்ட் வந்து இதுதான். இந்த மாவிளக்கு வந்து எல்லாருமே எடுத்துகிட்டு போய் அதுக்கப்புறம் பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் விளக்கு ஏற்றுட்டு வீட்டுக்கு வந்துடுவாங்க. இந்த திருவிழாவோட கம்ப்ளீட் டீட்டெயில் வீடியோ வந்து நம்ம சேனலில் ஆல்ரெடி பப்ளிஷ் பண்ணியிருக்கேன். அது வந்து நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அது வந்து ரொம்ப டீட்டெயிலாக இருக்கிறதுனால இங்கே வந்து ஒரு ஃபியூ கிளிம்ஸ் தான் ஆட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ நான் 2 parts போட்டிருக்கேன். அது வந்து நான் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க.
மாவிளக்கு ஏற்றிட்டு அதுக்கப்புறம் எல்லாருமே வீட்டுக்கு கிளம்பிடுவாங்க. அண்ட் இதோட திருவிழா வந்து ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் கொஞ்சம் ரிச்சுவல்ஸ் எல்லாமே இருக்குது, அதெல்லாமே நான் வந்து கவர் பண்ணல. அந்த ரிச்சுவல்ஸ் எல்லாமே முடியும் போது ஸ்கை ஷாட்ஸ் எல்லாமே வைப்பாங்க, அதெல்லாம் பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும். திருவிழாலாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வரத்துக்குள்ளே போதும் போதும் ஆயிடுச்சு, ஏன்னா அங்கே வந்து அவ்வளோ வேர்த்துருச்சு. அண்ட் ஆல்சோ அந்த வேர்க்கறதுனாலேயே ரொம்ப டயர்டும் ஆயிடுச்சு. திருவிழா வந்து ரொம்ப ஹாப்பியாக நடந்து முடிஞ்சது. ஹோப் இந்த வீடியோ பார்த்து உங்கள் ஊர் திருவிழா கூட ஞாபகம் வந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த ஸ்கை ஷாட்ஸோட இந்த வீடியோ முடியுது. இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வ்ளாகாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி இருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.